வெல்கம் டு சுகர் மேப்பிள். ஐ எம் சாந்தி. விநாயகர் சதுர்த்திக்காக சில ஸ்பெஷல் பலகாரங்கள் செய்யலான் இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எள்ளுருண்டை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. எள்ளுருண்டை செய்யறதுக்கு ரெண்டு வித எள்ளு இருக்கு, வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா ரெண்டு இன்கிரீடியன்ஸ் தான், எள்ளு வெல்லம். இப்ப வெள்ளை எள்ளு அது வந்து இப்ப 100 கிராம் எடுத்து வைக்கிறேன். அதை வந்து பிரிச்சு கொட்டும் போது ஆழாக்கு, அதாவது ஒரு கப்புன்னு சொல்றோம் இல்லையா, அதுல வந்து கிட்டத்தட்ட ஒன்று வருது. அந்த ஒரு கப்புக்கு 1/4 கப்பு உடைச்ச வெள்ளத்தை எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வெள்ளை எள்ளுக்கு நான் செஞ்சு காட்டுறேன், கருப்பு எள்ளுக்கும் அதே மெத்தடு தான். நான் இப்ப 3 கப்பு எள்ள வறுக்க போறேன். ஒரு பெரிய பேன்ல லேசா பேன் சூடானோடனே எள்ள போட்டுடலாம். போட்டதுல இருந்து நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னா அடியில் இருக்கிற எள்ளு மட்டும் வெடிக்க ஆரம்பிக்கும், அதனால கண்டினியூஸா வறுத்துக்கிட்டு இருக்கணும். ஒரு 7 நிமிஷத்துக்கு பக்கம் ஆன உடனேயே எள்ளு வந்து நல்லா வறுபட்டு அது வெடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வறுக்கலாம். எள்ளு வெடிக்க ஆரம்பிக்குது. இது மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சோடனே கொஞ்சம் நேரம் கலக்கிட்டு புரிஞ்சு முடிக்கும் போது நிறுத்திடலாம். ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடக்கூடாது. எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தட்டுல நல்லா பரப்பி கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். 100 கிராம மிக்சியில அரைச்சுக்கலாம். பல்ஸ்ல போட்டு கலந்து கலந்து அரைக்கணும். பவுடர் ட்ரையா இருக்கணும். ரொம்ப அரைச்சிட்டோம்னா எண்ணெய் விட்டு பிசு பிசு பாயிரும். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல நிறுத்திடணும். வெல்லம் உடச்சு எடுத்து வச்சிருக்கேன். வெல்லத்தை வேற ஒரு ஜார்ல போட்டு பல்ஸ் பண்ணி தூள் பண்ணிக்கலாம். ரொம்ப அரைக்க கூடாது, பிசு பிசு போயிடும். 2 பவுடரையும் கையிலேயே கூட கலந்துக்கலாம். மிக்சியில அரைச்சோன்னா 2 பல்ஸ் போதும். பவுடரான எள்ளு வெல்லம் ரெண்டையும் கலந்துக்கலாம். கலந்து அரைச்ச பவுடர் பாருங்க, ட்ரையா தான் இருக்கு. அதிக நேரம் அரைச்சிட்டோம்னா பிசு பிசு பாயிரும். இப்ப இத உருட்ட ஆரம்பிச்சிடலாம். வெல்லம் தூளாவே எல்லா இடத்துலயும் கிடைக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெளிநாட்டுல கூட இந்தியன் ஸ்டோர்ல தூளா கிடைக்குது, அதை யூஸ் பண்ணி இந்த உருண்டைய ட்ரை பண்ணுங்க. ரொம்ப 2 இன்கிரீடியன்ஸ் வச்சு பண்ற ஈஸியான சத்தான உருண்டை இது. விநாயகருக்கு படைக்கிற சத்தான எள்ளுருண்டை ரெடி. கருப்பு எள்ளையும் இதே மெத்தட்ல செஞ்சுக்கலாம். 100 கிராம் எள்ளு எடுத்து நம்ம செய்யும் போது 10 to 12 உருண்டைகள் நம்ம உருட்டுற அளவை பொறுத்து கிடைக்குது. என்னோட வீடியோ பார்த்துட்டு நீங்க எள்ளுருண்டை செஞ்சீங்கன்னா அதை போட்டோ எடுத்து shanti.sugarmaple@gmail.com மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து வர வீடியோஸ்ல உங்க போட்டோஸை நம்ம வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.